நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். குஜராத் மாநிலத்தின் பீப்பிள்ஸ் ஹட் கிராமத்தை சேர்ந்தவர் தான் கல்யாண் பாய், வயது 63. இவர் தனது சொந்த சாதியிலேயே பல ஆண்டுகளாகவே திருமணத்துக்கு பெண் தேடியும் கிடைக்கவில்லை. மேலும் தனது மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரர், விதவை சகோதரி ஆகியோரை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு கல்யாணுக்கு இருந்ததாலும் திருமணம் தள்ளிக்கொண்டே போனது. 63 வயது ஆகிவிட்டாலும் எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதியாகவும் இருந்தார். அதன்படி அவரை மணந்து கொள்ள லைலா பெண் ரபரி என்ற 40 வயது பெண் சம்மதமும் தெரிவித்தார். எப்படியோ தனக்கு திருமணம் நடக்கப் போகிறது என கல்யாணும் மகிழ்ச்சியும் அடைந்தார். இதையடுத்து கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் நேற்று முன்தினம் கல்யாண் லைலா பெண்ணுக்கு தாலி கட்டி மனைவியாக்கியும் கொண்டார். திருமணம் முடிந்து புதுமண தம்பதி வீட்டுக்கு சென்றபோது திடீரென லைலா பெண் தரையில் சுருண்டும் விழுந்தார். இதை பார்த்து பதறிய கணவர் உள்ளிட்ட உறவினர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது லைலா பெண் ஏற்கனவே விழுந்து விட்டதும் தெரிய வந்தது. இதனை அறிந்த கல்யாண் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் கதறியழுதார். பின்னர் மனைவியின் உடலுக்கு இறுதி சடங்கு நடத்தி தகனமும் செய்தார். கல்யாணுக்கு 63 வயதில் திருமணம் நடந்ததால் மொத்த கிராமமும் மகிழ்ச்சியடைந்த நிலையில் அது சிறிது நேரம் கூட நீடிக்காமல் அனைவரும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர்.